அரிசி விலை உயர்வு மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும். மத்திய அரசே கொள்முதல் செய்து வழங்க வேண்டும் என முதல்வர் பழனிசாமி வலியுறுத்தல். ஆக்சிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை 4 மாதங்களுக்கு திறக்க தமிழக அரசு முடிவு. முதலமைச்சர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆதரவு. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 1-2 தேதிகளில் முழு ஊரடங்கை அறிவிக்க வேண்டும். தமிழக தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதி. வேட்பாளர் முகவர்களுக்கு தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் உத்தரவு. தமிழகத்தில் மே 4 தேதி தொடங்குகிறது கத்திரி வெயில். 25 நாட்கள் நீடிக்கும் வெயில் 110 டிகிரியை எட்டக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிய கல்விக் கொள்கையின் தமிழ் மொழி பெயர்ப்பை மத்திய கல்வி அமைச்சகம் தற்போது வெளியிட்டுள்ளது. டெல்லியில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் தனது வளாகத்திலும் சிகிச்சை மையம் அமைத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கர்நாடகாவில் இன்று இரவு தொடங்கி 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அம்மாநில முதல்வர் எடியூரப்பா அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் உள்ள வேதாந்தா மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஆக்சிஜன் பற்றாக்குறையால் 4 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்தனர். உலகில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவாக இந்தியாவில் கடந்த 7 நாளில் 22.49 லட்சம் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண்களுக்கு கொரோனா தடுப்பூசிகளை செலுத்த அமெரிக்க நோய் தடுப்பு மையம் பரிந்துரை செய்துள்ளது. கொரோனாவில் இந்தியாவுக்கு ஆதரவை தெரிவிக்கும் விதமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசாங்கம் புர்ஜ் கலிஃபாவில் இந்திய தேசிய கொடியின் படத்தை விளக்குகளால் ஒளிரச் செய்துள்ளது. ஆன்லைனில் முன்பதிவு செய்யாமல் நேரடியாக தடுப்பூசி மையத்திற்கு செல்லும் 18 வயது முதல் 45 வயதிற்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கிடையாது என அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றை சமாளிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள ராணுவ ரீதியான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் ஆலோசனை நடத்தினார். கொரோனா வைரஸ் பரவல் அச்சத்தால் ஐபிஎல் தொடரிலிருந்து வீரர்கள் வெளியேறினாலும் ஐபிஎல் தொடர் தொடர்ந்து நடக்கும் என பிசிசிஐ உறுதிபட தெரிவித்துள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் பிளேயிங் 11 இருந்து மணிஷ் பாண்டேவை நீக்கும் முடிவை தேர்வாளர்கள் தான் எடுத்தனர் என கேப்டன் டேவிட் வார்னர் கூறியுள்ளார். தடுப்பூசி விலை உயர்வு மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதிய கடிதத்தில் மத்திய அரசு கொள்முதல் செய்யும் விலையிலிருந்து தற்போதைய விலை உயர்வு மாறுபட்டதாக உள்ளது என்றும் தடுப்பூசி விலை உயர்வு மாநிலங்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மேலும் மாநில அரசுகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி விலை நியாயமற்றது எனவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி விலையை குறைக்க வேண்டும். தமிழகத்தில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டோருக்கு தேவையான கொரோனா தடுப்பூசிகளை விரைவாக வழங்க வேண்டும். மத்திய அரசே தடுப்பூசியை கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கொரோனா தடுப்பூசிகளை இறக்குமதி செய்வதற்கான மாற்று வழிகளையும் விரைந்து ஆராய வேண்டும் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மத்திய பட்ஜெட்டில் கொரோனா தடுப்பூசி திட்டத்துக்கு ரூபாய் 35,000 கோடி ஒதுக்கப்பட்டதை கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையில் 4 மாதத்திற்கு மட்டும் ஆக்ஸிஜன் தயாரிக்க தற்காலிகமாக அனுமதி வழங்குவது குறித்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரிப்பால் நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள யோசனை குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி தலைவர்களின் கருத்துக்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார். இக்கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளான அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்ட், தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஆலையை திறப்பது அரசின் நோக்கம் அல்ல என்றும், ஆனால் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் உயிர்காக்கும் ஆக்ஸிஜன் சிலிண்டர் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் தட்டுப்பாடின்றி தேவைப்படுகிறது என்றும் கூறினார். எனவே உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் தயாரிக்க யோசனை வழங்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் அது பற்றியும் பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்றும் பழனிசாமி கூறினார். ஆலையை திறப்பது அரசின் நோக்கம் கிடையாது. ஆனாலும் 4 மாதத்திற்கு மட்டும் ஆக்ஸிஜன் தயாரிக்க அனுமதிக்கலாம் என்ற உங்களது கோரிக்கைதான் எங்களது யோசனையாகவும் உள்ளது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அவ்வாறு ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு அனுமதிக்கும் போது அதை உள்ளூர் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை அமைத்து கண்காணிக்கலாம் என்று அனைத்துக் கட்சி தலைவர்களும் கூறிய கருத்தையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், உதயகுமார், திமுக சார்பில் ஆர் எஸ் பாரதி, கனிமொழி, பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முருகன், கே டி ராகவன், காங்கிரஸ் சார்பில் தங்கபாலு, ஜெயக்குமார் பங்கேற்றனர். சிங்கப்பூர் கப்பல் மோதி நடுக்கடலில் மாயமான மீனவர்களை மீட்டு தரக்கோரி மீனவர்களின் குடும்பங்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இம்மாதம் 11ஆம் தேதி கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டம் வேப்பூர் பகுதியில் ஜாஃபர் என்பவருக்கு சொந்தமான அரப்பா என்ற மீன்பிடி விசைப்படகில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களும் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அந்த படகில் ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களும் சென்றிருந்தனர். இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மங்களூர் ஆழ்கடல் பகுதியில் சுமார் 60 கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த சிங்கப்பூரைச் சேர்ந்த சரக்கு கப்பல் ஒன்று மோதியதில் படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. இதில் ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்ற மீனவரும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு மீனவரும் கப்பல் ஊழியர்களால் மீட்கப்பட்டனர். பழனிவேல் என்ற மீனவர் இறந்த நிலையில் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் எஞ்சியுள்ள பாலமுருகன், வேதமாணிக்கம் உள்ளிட்ட 2 மீனவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் மாயமான மீனவரின் ஒருவரான வேதமாணிக்கத்தின் மனைவி விஜயா, தனது 4 மாத கை குழந்தையுடனும் பாலமுருகனின் மனைவி தஸ்ரேஸ் ஆகியோர் தங்களது குடும்பத்துடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். 12 நாள் ஆகுது, எங்க வீட்டுக்காரங்க போட்டுக்கு போய் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி இன்ன வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வரல. நாங்க அதனாலதான் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து நாங்க மனு கொடுக்க வந்திருக்கோம். சார் என்ன சொன்னாங்கன்னா, சீக்கிரம் கண்டுபிடிச்சு தாரன்னு சொல்லியிருக்காங்க, உங்க நம்பிக்கை வீணாகாது, நம்பிக்கையே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மே 1 மற்றும் மே 2 ஆகிய 2 தேதிகளிலும் முழு ஊரடங்கை அறிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை போன்ற தேர்தல் பணிகள் தொடர்பான வேலைகளுக்கு மட்டுமே அன்றைய நாட்களில் அனுமதி வழங்கலாம் என்றும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதால் அதற்கு முந்தைய நாளில் மக்கள் அரசியல் கட்சியினர் கூடுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும், மக்கள் அதிகளவில் கூடினால் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அதனை தடுக்கும் நோக்கில் மட்டுமே அன்றைய நாட்களில் ஊரடங்கை பிறப்பிக்க நீதிமன்றம் பரிந்துரைப்பதாகவும், இதில் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை என்றும் நீதிபதிகள் விளக்கம் அளித்துள்ளனா்.
கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான அத்தாட்சியை காண்பித்தால் மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர் என தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மே 2 வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் அதிகாரிகள் வேட்பாளர்களின் முகவர்கள் 72 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா பரிசோதனை செய்து கொண்ட நெகட்டிவ் சான்றிதழுடன் வர வேண்டும் எனவும் மேலும் கொரோனா தடுப்பூசியின் ஒரு டோஸாவது செலுத்தியிருந்தால் மட்டுமே உள்ளே வர அனுமதி தரப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார். கொரோனா பரவல் அதிகரித்திருப்பதால் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வரும் கட்சிகளின் முகவர்களுக்கு இத்தகைய புதிய கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட தென்கரை மற்றும் வடகரை குமுளி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை தென்கரை 3 மார்க்கெட் பகுதி தண்டுபாளையம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் 100 மேற்பட்ட மாடுகள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றன. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள் பலர் விபத்துகளில் சிக்குகின்றனர். இந்நிலையில் பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் மாடுகளின் உரிமையாளர்களை அழைத்து நகராட்சி ஆணையாளர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சாலையில் திரியும் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது விலங்குகள் கொடுமைப்படுத்தும் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என இக்கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு மாடுகளின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்திலும் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டுள்ளது என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர் மே 1 பிறகு 18 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட உள்ளதாகவும் தற்போது கொரோனா சிகிச்சைக்காக ஆக்ஸிஜன் போதுமான அளவு இருப்பு உள்ளதாக கூறினார். மேலும் மே 2 நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின் போது அனைவரும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டு கொரோனா இல்லை என்ற சான்று இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என ஆட்சியர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் நாளுக்கு நாள் உயிரிழப்பு அதிகரித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது. கொரோனா 2 பரவலுக்கு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரமே காரணம் என குறிப்பிட்ட நீதிமன்றம் அரசியல் கட்சிகள் தங்கள் இஷ்டத்திற்கு பிரச்சாரம் செய்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. நீதிமன்றம் எவ்வளவோ அறிவுறுத்தியும் தேர்தல் ஆணையம் செவி மடுக்கவில்லை எனவும் இதற்காக தேர்தல் ஆணையத்தின் மீது கொலை குற்றம் கூட சாட்டலாம் எனவும் நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. தேர்தல் நாளன்று உரிய பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தொடர்ந்து கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாவிட்டால் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்க நேரிடும் எனவும் தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் சனிக்கிழமை நடைபெற்றது. திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள எல்ஆர்ஜி மகளிர் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கு பயிற்சி முகாம் தாராபுரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள், உதவியாளர்கள், நுண்பார்வை அலுவலர்கள் என மொத்தம் 40 கலந்து கொண்டனர். தாராபுரம் சார் ஆட்சியர் பவன்குமார் தலைமை வகித்து பயிற்சிகளை நடத்தினார். தமிழகத்தில் அக்னி நட்சத்திர காலம் எனப்படும் கத்திரி வெயில் மே 4 தொடங்குகிறது. இந்த வெயில் 25 வெயில் வாட்டி வதைக்கும் என்றும் அதிகபட்சமாக 110 தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள இந்த ஆண்டுக்கான கோடைக்கால முன்னறிவிப்பில் இத்தகவல்கள் கூறப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மே 4 முதல் கத்திரி வெயில் தொடங்க உள்ளது. இது 28 வரை, அதாவது 25 நீடிக்கும் என்றும் அந்த காலத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்த இயல்பை விட கூடுதலாக வெயில் சுட்டரிக்கும் என்றும் அதிகபட்சம் 110 வரை வெயில் தகிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் தென் மாநிலங்கள் மற்றும் அதன் மத்திய பகுதிகளில் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை குறைவாக இருக்கும் என்றும் இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.
தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து தமிழ்ல நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் தமிழ் தூது அது என்னடாது தினத்தந்தியா ஞானபூமியா தினத்தந்தின்னு நினைக்கிறேன் அதுவும் தெரியாதுப்பா எனக்கு தெரிஞ்சு தினத்தந்தினா பார்ப்போம் நான் படிச்சா மாத்திரேன் அதுக்கு தான் தெரியாதுமா தினகரன் தான் எனக்கு தினத்தந்தி தான் இந்தியன் நியூஸ் சரியா தெரியுமா சுதேஷ் மித்ரன் சுதேஷ மித்ரனா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ சவுந்தர நாயகி அம்பாள் சமேத பசுபதீஸ்வரர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் 10 தேதிக்கு மேல் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெறும். அதன்படி இன்று காலை 6:10 மணிக்கு சூரிய உதயமானபோது அதிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒலிக்கதிரானது நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு பொன்னொளியில் ஒளிர்ந்தது. இந்த நிகழ்வானது சுமார் 10 நிமிடம் வரை நீடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய காட்சியை காண்பதற்கு கொரோனா விதிமுறைகள் காரணமாக பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. ஒரு சிலர் மட்டுமே தரிசனம் செய்தனர். இந்த அரிய நிகழ்வானது இன்னும் ஓரிரு நாட்களில் மட்டுமே நிகழலாம் எனவும் பக்தர்கள் தெரிவித்துள்ளனர். ஓமலூர் சுற்று வட்டாரத்தில் தற்போது வெண்டைக்காய் சாகுபடியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கோடை விவசாயம் செய்வதற்கான அனைத்து உதவிகளையும் தோட்டக்கலை அதிகாரிகள் செய்வதால் காய்கறி சாகுபடியில் அப்பகுதி விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே மகாசக்திபுரம் நம்புதாளை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நரம்பு வலை வைத்து மீன்பிடித்து வருகின்றனர். நரம்பு வலையை வைத்து மீன்பிடிப்பதனால் படகுகளின் வலையில் சிக்கி விபத்துகள் ஏற்படுவதால் புதுக்குடி கிராமத்திற்கும் மகாசக்திபுரம் நம்புதாளை கிராமத்திற்கும் இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது. இதனால் படகுகளில் லைட் வைத்து மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகள் லைட் வைத்து மீன்பிடி தொழில் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தி வருகின்றனர். இதனால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் நாட்டு படகுகளில் லைட் வைத்து மீன்பிடி தொழில் செய்ய அனுமதிக்க கோரி ராமநாதபுரம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாப்பட்டி தாரமங்கலம் ஆகிய வட்டாரத்தில் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நூற்றுக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கொரோனா பரவலை முன்னிட்டு மண்பாண்ட பொருட்கள் உற்பத்தி குறைந்ததோடு விற்பனையும் அடியோடு முடங்கியது. இந்நிலையில் தற்போதும் கொரோனா அலையின் 2ம் தாக்கத்தால் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை, அண்டை மாநில போக்குவரத்துக்கு இ பாஸ் தேவை ஆகியவற்றால் விற்பனை சரிய தொடங்கியுள்ளது. மேலும் கேரள மாநில ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயில் பொங்கல் விழாவில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பெண்கள் மண்பானையில் பொங்கலிட்டு நேர்த்திக்கடன் செலுத்துவர். அதற்காக இங்கிருந்து பானைகள் வாங்கி செல்லப்படும். ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் கொரோனா தாக்கத்தால் கோவில் விழாக்கள் தடைப்பட்டுள்ள சூழ்நிலையால் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை மீண்டும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து கொரோனா காலகட்டம் முடியும் வரை மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது மண்பாண்ட தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் அழகு நிலையங்கள் மற்றும் சலூன்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் இவற்றை நம்பியுள்ள சலூன் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு சலூன் தொழிலாளர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் நிவாரண உதவி, வாடகை கட்டடத்தில் இயங்கும் கடைகளுக்கு வாடகையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும், கடைக்கான மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கை மனுவை ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ராதாநல்லூர் கிராமத்தில் கடந்த 1991ம் ஆண்டு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் எந்தவித பராமரிப்பும் இன்றி சிதலமடைந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த தொகுப்பு வீட்டின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
இந்த நிலையில் சீர்காழி கொள்ளிடம் சுற்றுவட்டாரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அரசின் தொகுப்பு வீடுகள் சிதலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் இதில் வாழும் ஏழை மக்கள் உயிர் பயத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தொகுப்பு வீடுகளை மறுசீரமைப்பு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசியாவிலேயே அதிக காற்று வீசும் பகுதி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இடையே உள்ள ஆரல்வாய் மொழி பகுதியாகும். இந்த பகுதியில் ஏராளமான காற்றாலை அமைந்துள்ளது. குறிப்பாக மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் தற்போது காற்றின் வேகம் அடியோடு குறைந்த காரணத்தால் நாளொன்றுக்கு 200 மெகாவாட்டுக்கும் குறைவாக மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனால் காற்றாலை உரிமையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சலூன் கடைகளை திறக்க தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என கோரி மனுக்களை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் இன்று வழங்கினர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நகராட்சி ஆணையரிடம் வழங்கினர். தேனி மாவட்டம் போடி சாலை காளியம்மன் கோவில் அருகே பெட்டிக்கடை வைத்திருப்பவர் விஜயபாபு. இவரது கடைக்குள் மலைப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து அரை மணி நேரம் போராடி சுமார் 6 அடி நீளமுள்ள பாம்பை பிடித்துள்ளனர். பின்னர் பிடிப்பட்ட பாம்பு கண்ணாடி விரியன் வகையைச் சேர்ந்தது எனவும் கொடிய விஷமுள்ளது எனவும் தெரிய வந்தது. மேலும் அந்த பாம்பு வனத்துறையினர் மூலம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவாலா சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டுள்ள 2 காட்டு யானைகள் தொடர்ச்சியாக வீடுகள் மற்றும் கடைகளை சேதப்படுத்தி வந்தன. இதையடுத்து முதுமலையில் இருந்து உதயன், ஜான், வில்சன் ஆகிய 3 கும்கி யானைகள் தேவாலா பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு 2 காட்டு யானைகளை விரட்டும் பணி தொடங்கியது. இதில் வில்சன் யானைக்கு திடீரென மதம் பிடித்தது. மதம் பிடித்த வில்சன் யானை ஆக்ரோஷமாக சக கும்கி யானைகளை தாக்க தொடங்கியது. இந்நிலையில் வனத்துறையினரின் உதவியுடன் யானையை ஏற்றிய பாகன்கள் அதை முதுமலைக்கு கொண்டு சென்றனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர், ஏலாக்குறிச்சி, திருமழப்பாடி, தூத்தூர், குருவாடி உள்ளிட்ட 21 இடங்களில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 1000கணக்கான நெல் மூட்டைகள் பல மாதங்களாக நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வந்து தேங்கி இருப்பதாகவும் அதனை உடனடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த மணக்கரம்பை பகுதியில் அரசு மதுபான கடை திறப்பதற்கு கடந்த ஆண்டு கடுமையான பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கடை பூட்டப்பட்டது. இந்நிலையில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி கடையை திறக்க டாஸ்மாக் நிர்வாகம் முற்பட்டதால் கடை திறப்பதற்கு முன்பு மணக்கரம்பை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கடையை திறக்க விடாமல் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல் ஆய்வாளர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாமல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கட்டிடத்தில் கொரோனா தொற்றின் காரணமாக கூடுதலாக 450 படுக்கை அறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றையும் அதேபோல ஆக்சிஜன் வசதி மற்றும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை வசதிகள் என அனைத்தையும் மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மாவட்டம் முழுவதும் 5 பகுதிகளில் 650 கூடுதல் படுக்கைகளையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா சிறப்பு மருத்துவமனைக்கு நோயாளிகள் தாங்களாகவே ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு சுகாதாரத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கொரோனா நோயாளிகளை ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் ஆம்புலன்ஸில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கவச உடைகளை வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி வருகிறது.
பாதிப்பு அதிகமாகி வரும் நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை பெருக்க கபசர குடிநீர் அருந்தவும் முகக்கவசங்கள் அணிந்து செல்லவும் அரசு அறிவுறுத்தி வருகிறது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம், முடங்கியாறு சாலையில் உள்ள பண்ணையர் ஆர்ச் மற்றும் தென்காசி சாலையில் கபசர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடங்கி வைத்தார். மேலும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் சேத்தூர் மற்றும் செட்டியார்பட்டி கிராமங்களில் தண்ணீர் பந்தலையும் திறந்து வைத்து இளநீர் மற்றும் தர்பூசணி உள்ளிட்ட பழங்களை பொதுமக்களுக்கு அமைச்சர் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உணவகங்களில் அமர்ந்து சாப்பிட அனுமதி மறுக்கப்பட்டு பார்சல்கள் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் உணவகங்களில் பார்சல் மட்டுமே வாங்கிச் செல்கின்றனர். அதேபோல் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டதால் மணக்குள விநாயகர் கோவில் உள்பட பல்வேறு கோயில்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. பெரும்பாலான கோவில்களில் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தது. இதனால் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஏமாற்றமடைந்து கோவில் வாசலில் கற்பூரம் ஏற்றி சாமி தரிசனம் செய்தனர். கொரோனா பரவல் காரணமாக சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த மலைக்கோவிலுக்கு மாதந்தோறும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் என மொத்தம் 8 தினங்களில் பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்து வருவது வழக்கம். இந்த மாதத்திற்கான பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை ஏற்கனவே பக்தர்கள் சமூக இடைவெளியுடன் மலையேற அனுமதி வழங்கப்பட்டு இருந்தது. ஆனால் மாவட்டத்தில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் மலையேற வழங்கப்பட்ட அனுமதி மறு உத்தரவு வரும் வரை ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இந்த விவரம் அறிந்து கொள்ளாத பக்தர்கள் பலர் மலையேற்றத்திற்கு வந்து அனுமதி இல்லை என்பதால் திரும்பிச் சென்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சொரிமுத்து அய்யனார் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் சென்று வருவது வழக்கம். தற்போது கொரோனா பரவல் காரணமாக தமிழக அரசு கோவில்களுக்கு பக்தர்கள் சென்று வர தடை விதித்துள்ளது. அதன்படி சொரிமுத்து அய்யனார் கோவிலுக்கு செல்ல இன்று முதல் பக்தர்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். முகக்கவசம் போடணும், கூட்டம் கூட்டமாக போகக்கூடாது, கல்யாண வீடு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, அதை முதல் தவிர்க்கணும். ஏன்னா வந்து கடந்த வருஷத்தை விட கொரோனா வந்து இந்த தடவை தென் மாவட்டங்களில் வந்து அதிகமாக பரவுது, பாதிப்பு வருது. அதனால் வந்து நம்மை நாமே தேவையில்லாமல் அதை நெருக்கத்தை ஏற்படுத்தி நோய் வந்து பரவுவதற்கோ இல்லை நோய் தொற்று நமக்கு வர்றதுக்கோ காரணமாக இல்லாமல் அதை தவிர்க்கிறதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னோம்னா சமூக இடைவெளியை வந்து கட்டாயம் கடைப்பிடிக்கணும். மேற்கொண்டு ஏன் சார்பாக நான் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சித்த மருந்துகளை கொஞ்சம் எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த கஷாயம், சுக்கு காப்பி, அப்புறம் நிலவேம்பு கஷாயம், இந்த மாதிரி இதுகளை தொடர்ச்சியாக சாப்பிட்டீங்கன்னா கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். கொரோனா நோயை கட்டுப்படுத்த பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். முகக்கவசம் அணிவது அவசியம். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தனி மனித இடலை கடைபிடிக்கவும். முகக்கவசம் கண்டிப்பாக அணியவும். தனிநபர் இடைவெளி கண்டிப்பாக முக்கியமாக அவசியமாக இது வேணும். கட்டாயம் மாஸ்க் போடணும். ஒட்டி நின்று பேசக்கூடாது, கொஞ்சம் தள்ளி நின்றே பேசணும். யாருனாலும் எங்கே போனாலும் இதுதான் முக்கிய காரணம். கொரோனா பரவல் அதிகரிக்க காரணம் என்னவென்றால் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்துல நெருக்கடி இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்யணும்னா மாஸ்க் அணிய வேண்டும், கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், அப்பொழுது இடைவெளியை விட்டு எங்கனாலும் செல்ல வேண்டும். த
தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கோவிலுக்குள் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் திருமணம் செய்ய திட்டமிட்டவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனால் கோவில் முன்பாக உள்ள சாலையில் முறைப்படி திருமணம் செய்து கொண்டு 20க்கும் மேற்பட்ட புதுமண தம்பதிகள் வெளியில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து குறைந்தபட்சம் மணமக்கள் வீட்டாரை மட்டுமாவது கோவிலுக்குள் அனுமதித்து திருமணம் செய்து கொள்ள அரசு அனுமதி வழங்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஜோடிகள் திருமணம் செய்து கொண்டனர். இன்று முதல் அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாட்களில் பொற்றாமரை குளம் அருகே திருமணங்கள் கோவில் நிர்வாகத்தின் அனுமதியோடு நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் எதிரொலியாக ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஜோடிகள் கோயில் வாசலிலேயே திருமணம் செய்து கொண்டனர். தமிழகத்தில் அடுத்த வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் புதிய தமிழகம் கட்சி சார்பாக கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக அனைத்து தொகுதிகளிலும் தேர்தலின் போது 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வாக்குகள் பணத்தால் பெறப்பட்டுள்ளன என்றும் இது ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தான போக்கு என்பதால் வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடாது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழ் மொழியின் முதன்மையான காவியங்களில் ஒன்றான தொல்காப்பியம் நூலை இயற்றியவர் தொல்காப்பியர். 2732 பிறந்த நாளை ஒட்டி அவர் பிறந்த குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை அடுத்த காப்புக்காடு பகுதியில் உள்ள தொல்காப்பியரின் திருவுருவ சிலைக்கு தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் சிவக்குரு பிரபாகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சார் ஆட்சியருக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு தொல்காப்பியம் நூல் வழங்கப்பட்டது. அப்போது தமிழ் புலவர்களுக்கு தொல்காப்பியர் விருது வழங்கினார். பின்னர் அப்பகுதியில் கொரோனா நோய் தொற்று விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கோடை காலத்திற்கு ஏற்ற ஜூஸ் நிறைந்த கிர்னி பழம் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. திண்டிவனத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் கிர்னி பழத்தை மொத்தமாக கொண்டு வந்து சந்தைப்படுத்தி விற்பனை செய்து வருகின்றனர். 3 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் இப்பழம் கோடை காலத்திற்கு ஏற்றது என்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவையாறில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க தமிழக அரசு அறிவித்தபடி புஷ்ப மண்டபத்திற்கு காவிரி படித்துறை ஈம காரியங்கள் நடைபெறும் இடம் பூட்டப்பட்டது. மண்டபம் பூட்டியதைத் தொடர்ந்து காவிரி ஆற்றின் தென்கரையில் புரோகிதர்களை கொண்டு 16ஆம் நாள் காரியம் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் ஆகியவைகளை பொதுமக்கள் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஐயாரப்பர் ஆலயம் சித்திரை திருவிழா கடந்த 17ஆம் தேதி கொடியேறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை செய்யப்பட்டு பக்தர்களின்றி கோவில் உள்ளேயே நடந்து வந்தன. இந்த நிலையில் புதிய கட்டுப்பாட்டு விதிகளின்படி ஐயாரப்பர் ஆலயம் முழுவதுமாக மூடப்பட்டன. தருமபுரி மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதிப்பு படிப்படியாக 100ஆக அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தொற்று பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் நோயின் பாதிப்பை அறியாமல் அச்சமின்றி முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிகின்றனர். இதனால் தொற்று பரவ வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் தொற்று ஏற்பட்டுள்ள பகுதிகளை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அடையாளம் காண அறிவிப்பு பதாகைகளை வைத்து கிருமி நாசினி தெளித்து விதிகளை கடுமையாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல் முகக்கவசங்கள் அணியாமலும் கூட்டம் கூட்டமாக வந்து மதுபானங்களை வாங்கினர். மேலும் அரசின் உத்தரவுப்படி மதுபான கூடங்களும் மூடப்பட்டுள்ளதால் மது கடைக்கு அருகிலேயே மது அருந்திவிட்டு பாட்டில்களை அங்கேயே போட்டுவிட்டு செல்கின்றனர். அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டாஸ்மாக் கடைகளில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் அவைகள் அனைத்தும் ஓசூரை சேர்ந்த அதிகாரிகள் காற்றில் பறக்கவிட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. அரசின் எந்த அறிவிப்புக்கும் செவிசாய்க்காமல் ஓசூரில் பெரிய பெரிய அங்காடிகள், மால்கள், ஹோட்டல்கள், கடைகள், குளிர்சாதன வசதியுடன் கூடிய துணிக்கடைகள், நகைக்கடைகள் அனைத்தும் வழக்கம்போல் செயல்பட்டு வருகின்றன. இவைகள் அனைத்தையும் அரசு அதிகாரிகள் கண்டும் காணாதது போல் செல்கின்றனர். இதனால் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் நோய் தொற்று உச்சத்தில் இருக்கும் நிலையில் அங்கிருந்து வரும் பொதுமக்கள் எந்த கட்டுப்பாடுமின்றி ஓசூர் வந்து செல்வதால் வெகு வேகமாக கொரோனா பரவி வருகிறது. இவைகள் அனைத்தையும் ஓசூரில் உள்ள மாநகராட்சியின் ஆணையர், வருவாய்த்துறை அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதேபோல் வாகன சோதனையும் பெயரளவிலேயே நடத்தப்படுவதாக போலீசார் மீது புகார் கூறப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆர்ச் பகுதியில் அமைந்துள்ள தேசப்பிதா காந்தி சிலைக்கு அடையாளம் தெரியாத நபர்கள் முகக்கவசம் அணிவித்து சென்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியைச் சேர்ந்த காந்தியின் விசுவாசிகள் சிலையில் இருந்த முகக்கவசங்களை அகற்றியுள்ளனர். இந்த சம்பவத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் வீடியோ வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள தேவாரம், கோவில்காடு, வட்ட ஓடை, பிள்ளையார் ஊத்து, சாக்குளத்து ஆகிய பகுதிகளில் உள்ள நீர்வரத்து ஓடைகளில் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் மணல் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் தொடர்ந்து விவசாய நிலங்கள் மற்றும் கண்மாய்களில் மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயமே கேள்விக்குறியாகிவிடும் சூழல் நிலவி வருவதாகவும், மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் வாக்கு எண்ணும் மையத்தில் திருமக்கோட்டை தீயணைப்பு நிலையத்தில் பணியாற்றி வரும் அற்புதம் என்பவர் உயிரிழந்துள்ளார். இவர் குளிப்பதற்காக சென்றபோது மயங்கி கீழே விழுந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகே காக்காயன்பட்டியைச் சேர்ந்தவர் பாலுச்சாமி லட்சுமி தம்பதியர், இவர்களது மகள் செல்வராணி, இவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சங்கர் என்கிற பாலாஜி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. செல்வராணி தன்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று பாலாஜியை வற்புறுத்தியதாகவும் பாலாஜி திருமணம் செய்ய மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி காக்காயனூர் அருகே குண்டாங்கல் பகுதியில் செல்வராணி தூக்கிட்டு இறந்துள்ளார். ஆனால் தங்களது மகளுக்கு நேர்ந்த மரணத்திற்கு நியாயம் வேண்டும் என வலியுறுத்தி அவரது பெற்றோர்கள் திண்டுக்கல் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். நாமக்கல் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பாப்பிநாயக்கன்பட்டி அருகே சாலை ஓரத்தில் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட 2019ஆம் ஆண்டே காலாவதியான மருந்துகள் குவியல் குவியலாக கொட்டப்பட்டுள்ளது. இரும்பு சத்து மருந்துகள், 250க்கும் மேற்பட்ட மருந்து பாட்டில்கள், மாத்திரைகள் கொட்டப்பட்டுள்ளன. இதனை எங்கிருந்து யார் கொட்டினார்கள், எங்கிருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்டது, காரணம் என்ன என்பது குறித்து அதிகாரிகள் விசாரிக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் அரசுக்கு வழங்கப்பட்ட மருந்துகளை கணக்கில் காட்டிவிட்டு அவைகள் காலாவதியான பின்னர் சாலை ஓரத்தில் கொட்டி சென்றார்களா எனவும் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ரோஜா, ஜெஃபரா போன்ற கொய்யப்பட்ட அலங்கார மலர்கள் குப்பையில் கொட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா பரவலை தடுக்க தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதால் திருமணங்கள் உள்ளிட்ட விழாக்கள் எளிமையாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ரோஜா, ஜெர்பரா போன்ற கொய் மலர்கள் விற்பனை பாதிக்கப்பட்டு தேக்கமடைந்து வருகின்றன. தோட்டங்களில் பறித்த மலர்களை குப்பைகளில் கொட்டும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் மலர்களை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கில் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கரோனானால எங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருந்தோம். ஏன்னா இந்த வருஷத்துலேயே அதிகமாக ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிற இயர் வந்து இயரில் வந்து ஏப்ரல், மே, ஜூனில் வந்து நல்லா ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். போன வருஷம் அதே ஃபங்க்ஷன்ஸ் நடத்து இந்த பிஸ்னஸ் நடக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா லாக்டவுன் ஆயிடுச்சு. சேம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்து 100 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது, நைட்டில் வந்து பஸ் ஓடாது,
இந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே தடை வச்சுட்டாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா எங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸே சேல்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே எடுத்து குப்பையில் தான் கூட்டிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு 2000-3000 கோடி ரூபாயில் ஒசூர் தாலுக்காவில் ஒரு ஏக்கர் 50 லட்ச ரூபாய் ஆகும். 2000 கோடியிலேருந்து 3000 கோடி வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ஒசூர் தாலுக்காவில் பண்ணியிருக்கிறது இந்த ப்ராஜெக்ட்ஸு. இதை வெறும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்பி தான் இருக்குது. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் கூட இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லாஸ் ஆகிடும், வேலை வாய்ப்புகளெல்லாம் குறைஞ்சிரும். இது வந்து அரசாங்கம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாயிகிட்ட பேசி ஒரு நல்ல முடிவு கொண்டு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அரியலூர் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான அரிசி, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்டவைகள் பயோமெட்ரிக் முறையில் வழங்கப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் நாள் ஒன்றுக்கு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கைரேகை பதிவிட்டு பொருட்களை வாங்கி செல்வதால் கொரோனா நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எனவே இம்முறையினை ரத்து செய்துவிட்டு துண்டு சீட்டுகள் வழங்கி பொதுமக்கள் பாதுகாப்பாக பொருட்களை பெற்றுச் செல்ல தமிழக அரசு நடவடிக்கை முறையை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா பேரிடர் காலம் துவக்கத்தில் இருந்து இன்று வரை சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளது. இதன் காரணத்தால் மேக்ஸி, கேப் வாகனங்கள் இயந்திரங்கள் இயக்க முடியாத நிலையில் தங்கள் மீதான காலாண்டு வரி முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் சுற்றுலா வாகன ஓட்டிகள் மனு அளித்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை தினமும் 100 கடந்து வரும் நிலையில் இன்று மேலும் 106 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் வைரஸ் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 8568 உயர்ந்துள்ளது. இதுவரை வைரஸ் தொற்று பாதிப்பில் 63 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 7497 பேர் சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 1008 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையம், கடைவீதி, புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கபசுர குடிநீரை பொதுமக்களுக்கு சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா வழங்கினார். கோவை மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கோவை மாநகர காவல்துறை சார்பில் கணமதி பேருந்து நிலையத்தில் கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முகக்கவசம் அணிதல் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், சானிடைசர் பயன்படுத்துதல் தொடர்பாக மேளதாளத்துடன் நூதனமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் குழந்தைகளின் நடன நிகழ்ச்சி, யோகா மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர், சானிடைசர், கையுறை, முகக்கவசங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். தமிழக அரசு சார்பில் அரசு மருத்துவமனையில் இலவசமாக கொரோனா தடுப்பூசி பொதுமக்களுக்கு வழங்கி வருகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் இன்று கொரோனா தடுப்பூசியானது 20 நபர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்பட்டது. இது தவிர மற்றவர்களுக்கு மருந்து இல்லாததால் பொதுமக்கள் தடுப்பூசி போடாமல் திரும்பி செல்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா பரவி வரும் நிலையில் மக்கள் அதிகம் கூடும் கோவில்கள், மால்கள், பெரிய வணிக நிறுவனங்கள், சலூன் கடைகள் மற்றும் திரையரங்குகள் ரத்து செய்யப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி சத்தியமங்கலத்தில் உள்ள 3 திரையரங்குகள் அரசு உத்தரவுப்படி ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து திரையரங்குகள் சுத்தம் செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் தனியார் தொழில் வர்த்தக சங்கம் மற்றும் தொழில் கூட்டமைப்பினர் பயன்பெறும் வகையில் மதுரை மாநகராட்சி சார்பில் கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இதனை மாநகராட்சி ஆணையர் விசாகன் தொடங்கி வைத்தார். தடுப்பூசி முகாமில் 45 வயதிற்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மேலும் தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த தொழில் முனைவோர், தொழிலாளர்கள், அவர்களது குடும்பத்தினர் அதிக அளவில் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் உட்கோட்ட காவல் சரகத்தில் ஓமலூர், தாரமங்கலம், நங்கவள்ளி, ஜலகண்டபுரம், தொளசம்பட்டி, தீவட்டிப்பட்டி ஆகிய 6 காவல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த காவல் நிலைய எல்லையில் முழு ஊரடங்கின் போது போலீசார் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது முழு ஊரடங்கை மதிக்காமல் தேவையில்லாமல் சுற்றித் திரிந்த 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 25 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
மதுரை மாவட்டம் முசலம்பட்டி காவல் சரகத்திற்குட்பட்ட நகர் மற்றும் தாலுகா காவல் நிலையம், அனைத்து மகளிர் காவல் நிலையம், உத்தப்ப நாயக்குனூர், ஏழுமலை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் கயிறு மூலம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு புகார்கள் வெளியில் நின்றவாறே வாங்கப்படுகிறது. இதேபோல் உசலம்பட்டி நடுவர் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள் சார்பு நீதிமன்றத்திற்குள் வழக்கறிஞர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வழக்குகளுக்கு வாய்தா வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இணைய வழியில் வழக்குகளை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேனி நகராட்சியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட நிர்வாக உத்தரவுப்படி தேனி தாலுகா அலுவலகம் அருகே இயங்கி வந்த உழவர் சந்தை முழுவதுமாக மூடப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக தேனி நகராட்சி பகுதியில் மட்டும் 8க்கும் அதிகமான பகுதிகள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு தெருக்கள் அனைத்தும் முழுமையாக தடுப்புகளால் மூடப்பட்டுள்ளன. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்ததால் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 2500 கன அடியாக நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள சினி அருவி, மெயின் அருவி, 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை மார்க்கெட் பகுதியில் கூட்டத்தை கட்டுப்படுத்த விதமாக மார்க்கெட் பகுதிக்கு செல்லும் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பு கட்டைகள் போட்டு அடைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் நடந்து செல்லும் வகையில் இடம் ஒதுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு கிருமி நாசினி தெளித்தும் முகக்கவசம் அணியாமல் வரும் நபர்களை திருப்பி அனுப்பியும் கபசுர குடிநீர் வழங்கியும் பெரியகுளம் நகராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த பெள்ளாதி கிராமத்தில் கன்னிமார் பகுதி உள்ளது. இந்த பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்வழிப்பாதையை ஆக்கிரமித்து ரியல் எஸ்டேட் அதிபர்கள் இங்கு வீடுகள் கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் எனவே ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொரோனா வைரஸ் நோய் அதிக அளவில் பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு பொது முடக்கமும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை 10:00 முதல் அதிகாலை 4:00 வரையும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தரவினால் வியாபாரிகளுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி ஊரடங்கு உத்தரவில் தளர்வு வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் தமிழக அரசு மதுக்கடையில் உள்ள தனியார் அரசு பார்கள் அனைத்தும் மூடப்படும் என அறிவித்தது. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பார்கள் அனைத்தும் மறு உத்தரவு வரும் வரை மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்தார். இதனால் மதுக்கடைகளுடன் கூடிய தனியார் அரசு பார்கள் மூடப்பட்டது.